தஞ்சாவூர் சமையல மண்மணம் மாறாம வாஞ்சையோடு வழங்குது வாய்தாஸ் கஃபே. கும்பகோணம் கடப்பா சிதம்பரம் கொஸ்து அசோகா அல்வானு விதவிதமான உணவுகள்ல அறுசுவை படைக்கிற 60 ஆண்டு பாரம்பரியம் கொண்ட வாய்தாஸ் கஃபேக்கு டி நகர், அடையார், ஐயப்பந்தாங்கல் பகுதிகளில் கிளைகள் இருக்கு. ஸ்விக்கி மற்றும் ஜொமோட்டோ வழியா உங்க வீட்டுக்கே வந்து விருந்து படைக்கிறோம். விசேஷங்களுக்கும் செஞ்சு கொடுக்கறோம். வாயிரும் மனசு நிறைய வாய்தாஸ் கஃபே. ஐபிஎலுக்கும் கேமியோக்களுக்கும் இருக்கிற பிணைப்பு சூர்யா தேவா ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி. ஒவ்வொரு சீசன்லயும் யாரோ ஒருத்தர் இந்த பேட்ஸ்மேன்களோட ஃபார்மட்ல பவுலர்களை சிறப்பா செஞ்சு சப்த நாடியும் அடங்க வச்சிடுவாங்க. உப்பு சப்பே இல்லாத லோ ஸ்கோரிங் கேம்ல கூட ஒரு சில பேரோட பெர்ஃபார்மன்ஸ் காரசாரத்தை ஏத்துனா மாதிரி வேற லெவலா இருக்கும். சோ அப்படிப்பட்ட ஐபிஎலோட டாப் 10 நாக்ஸ் பத்தி தான் இந்த வீடியோல பாக்க போறோம். இந்த லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பாக்க போறது வாட்சனோட 117 நாக். சிஎஸ்கேவுக்கு கிடைச்ச ஆக சிறந்த ஆஸ்திரேலியன் ஓபனர்கள்ல வாட்சன் மாஸ்டர் பீஸ். பழிகளோடையும் வலிகளோடையும் போன சிஎஸ்கே பழைய பவரோட திரும்பி வந்த 2018 சீசன். மத்த தடவையை விட அந்த தடவை டைட்டில் ஜெயிக்கணுங்கிற தவிப்பு வீரர்கள்ல இருந்து ரசிகர்கள் வரைக்கும் அத்தனை பேர்கிட்டயும் இருந்துச்சு. பைனல்ல கோப்பைக்கு ஒரு படி முன்னால நின்ன சிஎஸ்கேவுக்கு 179 ரன்கள் டார்கெட். ஓபனிங்ல இறங்கின வாட்சன் சன்ரைஸ்க்கு சின்ன கேப் கூட குடுக்கல. புவனேஸ்வர், ரஷிதை தவிர மத்த எல்லாரோடைய பால்கள்லயும் மரண அடி வாங்குச்சு. இவ்வளவுக்கும் அவர் சந்திச்ச முதல் 10 பந்துகளும் டாட் பால். ஹாம்ஸ்ட்ரிங் ஸ்ட்ரெயினால சிரமப்பட்டதுனால அவரால ஓடி ரன் எடுக்க முடியல. ஆனா கால்களால உதவ முடியாதப்ப அவரோட பேட் சாதிக்க ஆரம்பிக்க அடுத்த 47 பந்துகள்ல 117 ரன்களை கொண்டு வந்துச்சு. ஐபிஎல் வரலாற்றுல 2வது இடத்துல இறங்கி அடிக்கப்பட்ட இந்த தி பெஸ்ட் நாக் கோப்பைய வாங்கி தந்துச்சு. சாம்சன் 119. கடந்த வருஷம் பஞ்சாப்க்கு எதிரான போட்டியில வாங்டேல ராஜஸ்தானோட ராஜ்யத்தை நிறுவ சாம்சன் வெறித்தனமா ஆடின இன்னிங்ஸ் தான் அது. 221 அப்படின்ற இமாலய இலக்க தோர்த்துச்சு ராஜஸ்தான். ஓபனிங்ல இறங்கின பென் ஸ்டோக்ஸ் டக் அவுட் ஆகி வெளியேற மினி சைஸ் கெய்லா சாம்சன் உள்ள வந்தாரு. கேப்டன்ற கூடுதல் பொறுப்பு தலைமையில ஏத்தப்பட ருத்ர தாண்டவம் ஆட ஆரம்பிச்சாரு. 7 சிக்ஸர்கள், 12 பவுண்டரிகள்னு காத்த கிழிச்சு பறந்துச்சு. 63 பந்துகள்ல 119 ரன்களோட சாம்சன் ஃபயர் விட்டாரு. ஹஷ்தி போட பந்துல அவர் ஆட்டம் இழந்தப்பதான் கேஎல் ராகுல் அன்கோக்கு உயிரே வந்துச்சு. லாக்டவுன்ல சாம்சன் ஓய்வு இல்லாம பயிற்சி மேற்கொண்டதோட பலன்தான் இந்த மெகா சிக்ஸர்கள்னு அவரோட கோச் அதுக்கப்புறமா சொல்லியிருந்தாரு. ஷேவாக் 122. ஷேவாக்னாலே அதிரடி அட்டாக்கிங் கிங்கா தான் நமக்கு தெரியும். டெஸ்ட் மேட்ச்ல சதங்களையே சிக்ஸர்ல தொடர அவருக்கு T20ல சக்கர பொங்கல் தாங்க. 2014 வருஷம் கிங்ஸ் 11 பஞ்சாப்காக அவர் ஆடினப்ப எதிரணியில இருந்த சிஎஸ்கே பவுலர்கள் சிக்கி சின்ன பின்னமானாங்க. விண்டேஜ் வீரேந்திர ஷேவாக் வெளியே கிளம்பி வர தன்னோட பழைய இன்னிங்ஸ் எல்லாத்தையுமே திரும்ப ஒரு முறை கண் முன்னாடி காட்டினாரு. ஸ்பின்னர்களான அஸ்வின், ஜடேஜான்னு யாரையுமே விட்டு வைக்காம சுத்த விட்டு கலங்கடிச்சாரு. சிஎஸ்கே ரசிகர்கள் உட்பட வாங்டே மைதானம் மொத்தமும் ஐபிஎல் மேட்ச்ன்றதையே மறந்து ஆரவாரமா பழைய ஷேவாக்க கொண்டாடுச்சு. எண்ட் ஆஃப் த கெரியர்லயும் தான் என்னைக்குமே டான் தான் அப்படின்றத ஷேவாக் நிரூபிச்ச போட்டி தாங்க அது. அடுத்து பட்லரோட 124. கடந்த வருஷம் இந்தியால நடந்த முதல் பாதி டோர்னமெண்ட்ல அடிக்கப்பட்ட அற்புதமான சதங்கள்ல ஒண்ணு ஜோஸ் பட்லரால சன்ரைசர்ஸ்க்கு எதிராக அடிக்கப்பட்டுச்சு. ஓபனிங் இறங்கின பட்லர் இன்னொரு முனையில நிக்கிற பேட்ஸ்மேன் பத்தியோ, பந்து போடுற பவுலர்களை பத்தியோ, அதை பாஞ்சு பிடிக்க காத்திருக்க ஃபீல்டர்கள் பத்தியும் கவலைப்படாம அவரோட சொந்த உலகத்துல ஆடினா மாதிரி ஆடி அத்தனை பேரையும் வாய் அடைக்க வச்சுட்டாரு. முதல்ல சாதாரணமா தான் ஆரம்பிச்சாரு. அரை சதம் கூட 39 பந்துகள்ல தான் வந்து சேர்ந்துச்சு. ஆனா கடைசி 25 பந்துகள் யாராலையும் யோசிக்கவே முடியாத மாதிரி ஒரு இன்னிங்ஸ் ஆடி காட்டினாரு. அந்த கட்டத்துல 74 ரன்களை அவர் விளாச 220 ரன்களை இலக்கா வச்சு பயமுறுத்துச்சு ராஜஸ்தான். ஓடையா தொடங்கி கடைசியில காட்டாரா மாறி பந்துகளை பறக்க விட்டுட்டு போயிட்டாரு பட்லர். அடுத்ததா வார்னரோட 126. சன்ரைசர்ஸ்க்கு கிடைச்ச மிகப்பெரிய புதையல்னா அது வார்னர் தான். ரன் குடோனா டீமுக்கு பல போட்டிகள்ல ஒற்றை மனிதரா ஜெயிச்சு கொடுத்தவர். இவ்வளவு ஏன்? 2016ல 800 அதிகமான ரன்னை விளாசி சன்ரைசர்ஸ்க்கு கோப்பையவே வாங்கி தந்தவர். 2017லயும் அந்த ஃபார்ம் அப்படியே இருந்துச்சு. ஹோம் கிரவுடுக்கு முன்னால ஹைதராபாத்ல நடந்த KKRக்கு எதிரான போட்டியில ஓபனிங் இறங்கின வார்னர் பவர் ரேஞ்சரா பவுலர்களோட மோதி விளையாடினாரு. இதுதான் பவர் ஹிட்டிங்னு பாடம் நடத்தினவரு கொல பசியோட ரன்களை குவிச்சாரு. புல் ஷாட், ஸ்விட்ச் ஹிட், ரிவர்ஸ் ஸ்வீப்னு எதையும் விட்டு வைக்காம கலங்கடிச்சாரு. வெறும் 43 பந்துகள்லயே சதம் அடிச்சு அங்கிருந்து தன்னோட 126 ரன்களால 209 ரன்களை
சன்ரைசர்ஸ்க்கு குவிக்க காரணமா இருந்தாரு. க்ளூலஸ் கேப்டனா காம்பீர் எல்லாத்தையுமே வேடிக்கை மட்டும்தான் பார்க்க முடிஞ்சதே ஒழிய அவருக்கு வேகத்தடை போட முடியல. நெக்ஸ்ட் பண்டோட 128. இன்னைக்கு தேதியில இந்திய பேட்ஸ்மேன்கள்ல என்டர்டெய்னர்னா அது பந்த் தான். கேப்டனாவும் டெல்லி கேபிட்டல்ஸ் சிறப்பா வழிநடத்திட்டு இருக்காரு. இனி அவர் எத்தனை இன்னிங்ஸ் ஆடினாலும் அவரோட பர்சனலான ஃபேவரட் இதுதான் அப்படின்னு பண்டே சொல்லிருக்காரு. இது சன்ரைசர்ஸ்க்கு எதிரா ஸ்ரேயாஸ் தலைமையிலான டெல்லி டேர் டெவில்ஸ் ஆடிட்டு இருந்துச்சு. 4 ஓவர்களோட முடிவுலயே 21 ரன்னுக்கு 2 விக்கெட்னு மோசமான நிலையில டீம் தவிச்சப்ப இந்த சுல்லா உள்ள வந்தாரு. செட்டில் ஆயிட்டார்னா எப்பவுமே பவுலரோட பாடு திண்டாட்டம் தான். அதுதான் அன்னைக்கும் நடந்துச்சு. அதுவும் இவரால ஸ்ரேயாஸ் ரன் அவுட் ஆகி வெளியேறினதுனால இவருக்கு கூடுதல் பொறுப்பு இருந்துச்சு. அதை உணர்ந்து இந்தியாவோட ஏபிடியா அவதாரம் எடுத்து பொலந்து கட்டினாரு. 203 ஸ்ட்ரைக் ரேட்டோட 63 பந்துகள்ல 128 ரன் அடிச்சாரு. குறிப்பா புவனேஸ்வருக்கு மரண காட்டு காட்டினாரு. கடைசி ஓவர்ல 2 பவுண்டரி, அப்புறமா ஹாட்ரிக் சிக்ஸர்னு டாட் ஜெவிலாவே மாறி சம்பவம் பண்ணாரு. நெக்ஸ்ட் ஏபிடியோட 133 மிஸ்டர் 360 டிகிரி. ஏபிடினாலே என்டர்டெயின்மெண்ட்டுக்கு கேரண்டி தான். கிளாசிக்கல் ஷாட்களோ அன்ஆர்த்தடாக்ஸ் ஷாட்களோ சராமரியா வந்துகிட்டே இருக்கும். அப்படி ஒரு இன்னிங்ஸ் தான் 2018 அவர் அடிச்ச சதம். சிங்கங்களான மும்பை இண்டியன்ஸ அவங்களோட குகையான வாங்டேலேயே வச்சு வகுந்த சம்பவம் தான் அது. மலிங்கா தவிர வேற யாரு போட்டாலும் அடிப்பேண்டா அப்படின்ற மோட்ல அன்னைக்கு ஏபிடி ஆடினாரு. 1 டவுன்ல இறங்கி வந்து கோலியோட கை கோர்த்து ஹர்பஜன்ல இருந்து பும்ரா வரைக்கும் எல்லோரோட பாலையும் தர்ம அடி அடிச்சாரு. புவியியல் கோட்பாடுகள், இயற்பியல் விதிகள் எல்லாமே அவர் ஆடுறப்ப அர்த்தம் இல்லாம தாங்க போகும். கை கட்டி வாய் மூடி மும்பையால பாத்துட்டு மட்டும்தான் இருக்க முடிஞ்சது. அந்த விராட் வில்லியர்ஸோட 200+ பார்ட்னர்ஷிப் ஐபிஎல் வரலாற்றுல எழுதப்பட்ட சாதனைகள்ல ஒண்ணு. 235 ரன்களை குவிச்சதோட மும்பையையும் சுலபமா மடக்குச்சு ஆர்சிபி. கேஎல் ராகுலோட 132. 2020 வருஷம் ஐபிஎல் துபாயில வச்சு நடந்துச்சு. ஆர்சிபிக்கு எதிராக பஞ்சாப் கேப்டன் கேஎல் ராகுல் ஒரு கிளாசிக்கல் இன்னிங்ஸ் ஆடினாரு. கூட ஆடின மத்த பேட்ஸ்மேன்கள் யாரையுமே அன்னைக்கு பாக்கணும்னு கூட தோணாதபடி மொத்த கண்களும் ராகுல் மேலதான் இருந்துச்சு. 7 சிக்ஸர்கள், 14 பவுண்டரிகள்னு சந்திச்ச 69 பந்துகள்ல 132 ரன்களை அடிச்சு ஆர்சிபிக்கு அதிர்ச்சி கொடுத்தாரு. ஸ்டெயினோட ஓவர்கள் ரொம்பவே அடி வாங்குச்சு. ஷார்ட் பால், குட் லெங்க்ல வந்த பால்னு எதையுமே விடாம அடிக்க மட்டுமே பிறந்த மாதிரி ஆடி காட்டினாரு. ரொம்ப சுலபமா 206 ரன்களை டீம் எட்டி பிடிக்க தொடர்ந்து ஆடின ஆர்சிபி 109 ரன்கள்ல சுருள ஒரு மாபெரும் வெற்றிய பதிவு பண்ணுச்சு பஞ்சாப். இந்தியர் ஒருவரோட அதிகபட்ச ஐபிஎல் ஸ்கோர் இப்ப வரைக்கும் இதுதாங்க. மெக்கலம் 158. T20 ஃபார்மட்டே இந்தியர்களுக்கு அப்போதான் பிடிபட ஆரம்பிச்சிருந்த 2008 வருஷம் முதல் ஐபிஎல் சீசனோட முதல் போட்டி. இதாண்டா ஐபிஎலோட சாராம்சமா இருக்க போகுதுன்றத KKR சார்பா ஆடின மெக்கலம் நிரூபிச்சாரு. சந்திச்சது வெறும் 73 பந்துகள் தான், ஆனா அதுல அவர் அடிச்ச ரன்கள் 158. பிரம்மாண்டமான ஓபனிங்கா ஐபிஎலுக்கு இது அமைஞ்சது. உலகம் மொத்தத்தையும் இன்னைக்கு ஐபிஎல் திரும்பி பார்க்க வச்சாலும் அதுக்கு பிள்ளையார் சுழி போட்டு ஆரம்பிச்சு வச்சது மெக்கலமோட இந்த இன்னிங்ஸ் தான். எதிரில ஆடின ஆர்சிபிக்கோ அதோட கேப்டன் டிராவிடுக்கோ என்ன பண்றதுனே புரியல. அந்த அதிர்ச்சியில இருந்து வெளியேற கூட முடியாம பிரவீன் தவிர மத்த எல்லாரும் ஒற்றை இலக்கத்துல வெளியேற 82 ஆல் அவுட் ஆச்சு ஆர்சிபி. ஐபிஎல் எப்படி இருக்க போகுதுன்றதுக்கு மெக்கலம் ஓட்டுன குறும்படமா இந்த இன்னிங்ஸ் அமைஞ்சது. கேல் 175. ஐபிஎல் வரலாற்றிலேயே மிக சிறந்த இன்னிங்ஸ் எதுனா கண்ண மூடிட்டு எல்லாரும் கை காட்டுற இன்னிங்ஸ் இதுவா தாங்க இருக்கும். ஆர்சிபில மயம் கொண்டிருந்த கேல் புயல் சூறாவளியா புனே வாரியர்ஸ புரட்டி எடுத்துச்சு. ஓபனிங் இறங்கின கேல் 20 ஓவர் வரைக்கும் களத்துல தாக்கு பிடிச்சு மரண பீதிய புனே வாரியர்ஸ் கண்கள்ல கொண்டு வந்தாரு. யூனிவர்சல் பாஸ் பேட்டர் தன்னோட ரிமோட் ஆக்கி பவுலர்களை தன்னோட இஷ்டத்துக்கு ஓட வச்சிட்டு இருந்தாரு. 17 சிக்ஸர்கள், 13 பவுண்டரிகள்னு ஒரு வினாடி கூட பவுலர்களையும் ஃபீல்டர்களையும் ஓய விடல. எனக்கு பந்து போடுவியான்னு ஒவ்வொருத்தரையும் கேட்டு கேட்டு கேல் அடிச்ச மேட்ச் தாங்க அது. கெய்லோட வரவு எந்த எதிரணியோட முடிவுக்கான முன்னுரைன்னு அன்னைக்கு அவர் அடிச்சது 175 ரன்கள். அணி எடுத்ததுல 67% ரன்கள் அவரோட பேட்ல இருந்து வந்துச்சு. நாங்க சொன்ன இந்த விஷயங்கள்லாம் டாப் 5ல ரன் கணக்குல வேணும்னா செய்யலாம், ஆனா இன்னமும் இங்க குறிப்பிடப்படாம அரை சதங்களை கூட தொடாம கேமியோக்குரிய சர்வ லட்சணமும் பொருந்தின இன்னிங்ஸ்கள் எவ்வளவோ இருக்கு. அதுல உங்களோட ஃபேவரட் என்னன்னு கமெண்ட்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரி கிரிக்கெட் சம்பந்தமான சுவாரஸ்யமான தகவல்களுக்கு ஆதன் சினிமாவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.